ரிமோட் கண்ட்ரோல் கார் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிமோட் கண்ட்ரோல் போட்டு, ஏன் ட்ரோன் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாத்தோட டிஃபரெண்டான ஒன்று தான் நீங்க பார்க்க போறோம். அது ஒர்க் ஆகணும் அப்படி ஹீலியம் தேவை. வணக்கம்டா மாப்பிள்ளா. இது வந்து ஒரு ட்ரோனு சொல்ல முடியாது, வானத்தில் பறக்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஃபிஷ். ஸோ எனக்கே அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆஸ்கார்ட் இன்னைக்கான வீடியோ நம்ம இதான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஆஸ்கார்ட், ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு காட்டுவாங்க மீன் வந்து. இது வந்து சுறா, ஐ திங்க் இது உள்ள என்ன ஃபிஷ் இருக்குன்னு தெரியல. அவர் அந்த இடத்துல பறக்கிற மீனே இருக்குது பார்த்தீங்களா. இது உள்ள ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணுறோமா, அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே எலிவேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன மெக்கானிசம் வச்சு அவங்க வந்து மேலே அப்படியே மீன் நீந்துற மாதிரி மூவ்மெண்ட்டில் வைப்பாங்கன்னு தெரியல. அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அண்டு திருப்பி சொல்கிறேன், இது யாரும் வாங்கிடாதீங்க, நான் லிங்க் தரேன், யாரும் வாங்கிடாதீங்க. ஏன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணணுனாலே உங்களுக்கு ஹீலியம் கேஸ் வேணும். ஹீலியம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். ஐ மீன் நீங்கள் வந்து இந்த பலூனுக்காக ஹீலியம் கேஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதை நான் போச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மூணு இருக்குது. ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மூவ் பண்ணி காற்றுல அப்படி இப்படி போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல். இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு இது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் உனக்கு என்னென்னு தெரியல. அதுக்கடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பெருசாக போய்கிட்டு இருக்கு. நான் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணிப்போம். சின்ன சின்னதாக ஆக்சசரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இதில் கூட அந்த போகிற பெல்ட்டு, லபரு, அது மாதிரி நினைக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு என்னென்னே தெரியல, தெரியுது அவங்களுக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, இது என்னென்ன எஸ்ஏ பண்ண முடியல. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து இங்கே எக்ஸஸாக ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூனு. ஸோ இதுக்குள்ள தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹீலியம் கலனை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுறா மீன் ஸ்ட்ரக்சருக்கு வருமா. அதுக்கடுத்தது இதில் வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது இங்கே ஒரு விங்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ பொருளையுமே நம்ம எப்படி அசம்பிள் பண்ணணும்னு சொல்லி இதிலே போட்டிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பலூனை வந்து ஹீலியம் கேஸில் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது இந்த விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே கீழே போட்டுக்கணுமா. அதுக்கடுத்து இதை பண்ணணுமா, இது பண்ணணுமா, நம்ம இது ஒன்று ஒன்றையும் சொல்லி சொல்லி பண்ணால் போர் அடிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து ஆக்ஷனில் இறங்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இதை பிரிச்சுப்போம். ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஹீலியம் பலூனை வந்து சரி இதுக்குள்ளே தான் ஹீலியம் கேஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுக்கணும். அது கொடுத்துட்டா மேலே பறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டியோ விளையாட்டையோ கொடுத்து வச்சிடணும். ஓ, ஸோ நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சேன் அந்த பிக்சரில் பார்க்குறப்ப, நல்லா பெருசாகவே இருக்குது. ஓகே, இப்போ எடுத்தோடனே இதில் ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணணும், நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நம்ம அந்த சேலஞ்சுக்காக ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இந்த வீடியோ எப்படி பப்ளிஷ் ஆகும்னு தெரியல, ஆஃப்டர் சேலஞ்சாக பிஃபோர் சேலஞ்சான்னு தெரியல. ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம வச்சிருவோம். அதுக்கடுத்து நம்ம வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இதெல்லாமே நம்ம காற்று ஃபில் பண்ணிட்டு தான் அசம்பிள் பண்ண முடியும். சரி ஓகே ஆஃப்ஸ்கார்ட், இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீலியம் கேஸை வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். ஓகே ஆஃப்ஸ்கார்ட், ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்னடா இது வந்துச்சு, உள்ள ஏறுதா? எஸ் காற்று உள்ளே படிப்படியாக போகுது. நான் ஒன்றும் கொஞ்சம் நல்லா தெரிவிக்கிறேன். நல்லா வேகமாக போகுது, ஆனால் என்ன பயமாக இருக்குன்னா திருப்பி தீந்துகிந்து போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸோ பார்ப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் போகிறப்ப. இதில் இதுவே நல்லா பெருசாக இருக்குடா, இது எவ்வளோ தூரம் தூக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம அந்த மேலே பட்டிக்கு பறக்க விட்டுமே, ஐ திங்க் அதுவே வந்து ஒரு ஒரு 200 கிராம் வரைக்கும் தூக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி. எனக்கு தெரிஞ்சு அதோட அதிகமாக தூக்குன்னு நினைக்கிறேன். சைஸ் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க. எடுத்துட்டு போய் எடுத்துட்டுமா போதாது. அப்படியே விட்டால் போச்சுன்னா அவ்வளோதான் பண்ணுவோம். ஓகே ஆஸ்கார், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய செட்டப். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னா செஞ்சிட முடியுன்றதெல்லாம் கிடையாது. அதில் கொடுத்துருக்க மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல, அந்த மேஜிக் கொடுத்தானுங்களே அதோட இது எவ்வளோ பரவாயில்ல. பட் ஆனால் ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருந்தது. என்னன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் செட் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமான விஷயமா இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா
கிளிப் இருக்கும் நினைக்கிறேன், அதை போட்டு வரும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டே ரெண்டு மெக்கானிசம் தான். என்னன்னா ஹீலியம் பலூன் வந்து மேலே போகும், ஓகேவா? அது வந்து நீங்க மேலே போகாம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல வந்து நீங்க வெயிட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க வெயிட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க கேலிபிரேட் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் வெயிட்னு கிடையாது, இது வந்து நீங்க போறதுக்கு பேக்வேர்ட் பண்றதுக்கு நீங்க வெயிட்டை வந்து கேலிபிரேட் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி போறதுக்கு. அதுக்கடுத்து இங்க இருக்கு பாத்தீங்களா பின்பக்கம். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, கிடுதும் கிடுதும் கிடுத்துல முன்னாடி பின்னாடி போகிறதா. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சும்மா டெமோ மாதிரி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா கயிறு கட்டி வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க சொல்கிறது என்னன்னா வந்து இது இண்டோர் கூட தான் நீ வச்சு யூஸ் பண்ணணும், அவுட்டோர்லாம் வந்து இது வந்து பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது கீழே போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், இங்கே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், சரி அங்கே வந்து ரிசீவர் இருக்கும், இங்கே டிரான்ஸ்மீட்டர் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நான் இங்கேருந்து விட்றேன், நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுக்குறேன், என்ன ரியாக்ஷன் அது மட்டும் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க விட்டுக்கலாம். நீங்கள் ஆன் பண்ணிட்டேன், இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், ஓகேவா? நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து பண்ணுறப்ப இது வந்து பின்னாடி வரும். ஸோ இதை எழுத்துறப்ப வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரும். ஸோ இது என்ன பண்ணுன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக மேலே போகாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுக்கும். அதுக்கடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின் பக்கம் விங்ஸு. இது வந்து நீங்கள் அழுத்த அழுத்த என்னடா வரமாட்டேங்குது, எஸ் ஸோ தெரியுதா உங்களுக்கு? இதை அழுத்த 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்பக்கம் வந்து தண்ணியில் ஃபோர்ஸ் பண்ணி முன்னே போகிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா காற்று தள்ளி முன்னே போகும். அதுக்கடுத்தது இது ஒரு டெமோ மோடு, இதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா பரபர பரபரம் அடிக்கிறது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல லைட்டாக பறக்க விட்டு பார்ப்போம். அதுக்கடுத்தது முடிஞ்சதுன்னா வெளில எங்கேயாவது போய்ட்டு எப்படி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ டெமோ எடுத்துறேன், ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி எடுத்து பார்ப்போம். இல்லை இல்லை, பட்டு உடையிற மாதிரி ரொம்ப அந்த அளவு இருக்காது, பலூன் மாரி அவர் வருது 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 வருது. ஆய் அகப்போ அகப்போ, கடி அவனை கடி அவனை. ஓகே, ஆஃப் கார்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோரில் விட்டு பார்க்க போகிறோம். அதுவும் கிட்டத்தட்ட அவுட்டோர் தான், பட் ஆனால் அது உள்ள ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சு, ஏதாவது கீழ்ச்சி உடச்சதுன்னா உடஞ்சு தான் போகும். பட் இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் விட்டுறேன், என்கிட்ட இந்த ரிமோட்டும் ஆன்ல தான் இருக்குது, ரெடி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதி பார்ப்போம். என்னடா என்ன பண்ணாலும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்குது. இருவரேன் அந்த டெமோ அழுத்துவோம், அப்போ தான் அதான் ரியாக்ஷன் மீன் மாதிரி பறக்கும். இதை காமிச்சுட்டு இருந்தால் தாண்டா ஒர்க் ஆகுது, இதை பாரு நான் மறைச்சிட்டு ஆஃப் ஆயிடுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா காற்று ரொம்ப அடிக்குது. விடுவோம், எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்ப்போம். என்னடா சைடில் போகுது இது, இல்லை இது வந்து சரியாக ப்ராப்பராக ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வெயிட் எடுத்தால் அது எங்கேயோ போயிடும்டா, பிச்சுட்டு போயிடும்டா. இல்லை இல்லை, இது இது வந்து சைடில் போகும், காற்று அடிக்குது. இப்போ எடுத்துடா வெயிட்டா, எடுத்துட்டுமா போயிருமே எங்கேயாவது. ஓகே, வெயிட் எடுத்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை எப்படி கொண்டாடலாம் நீங்க ஆசைப்படுறீங்க? எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. ஓகே, அவ்வளவுதான் அந்த வீடியோ, வீடியோ முடிச்சுக்கலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் 11 டோர்னமெண்ட் அப்படின்ற ஜங்கிலி ரம்மியில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து யாராவது கலந்துக்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க ரம்மியில் அப்படின்னா வந்து கலந்துக்க ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் ரம்மி வந்து உங்களுக்கு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு வந்து சுயநலோடு இருந்தீங்கன்னா விளையாடி யூஸ் பண்ணி பாருங்கள்.